நாய்களின் அடுத்த பாய்ச்சல். வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றது. சாதி, மதம், இனம், மொழி எல்லைகளை கடந்து இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், ஜைனர்கள், பல்வேறு தேசிய இனங்களின் அர்ப்பணிப்பும் தியாகமும் சுதந்திரத்திற்கு காரணமாக அமைந்தது. வெவ்வேறு மொழிகள், வேறுபட்ட பண்பாடுகள், மாறுபட்ட வழிபாடுகள், தனித்த அடையாளங்களோடு வாழ்ந்த தேசிய மக்களின் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற உணர்வால் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26 நாள் மக்களால், மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் மக்களாட்சி மலர்ந்தது. அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தில் எத்தனையோ பல இன்ஃபுளுயன்ஸ், வெளியில் இருந்து நெருக்கடிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து அந்த அரசமைப்பு சட்டத்தில் மதசார்பின்மை என்பதை அதன் அடிப்படை கூறுகளில் ஒன்றாக வைத்தார். பன்முகத்தன்மையின் பரிணாமமாய் அரசமைப்பு சட்டத்தின்படி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. குடியரசு இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, அன்னை இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், சரத் சிங், ராஜீவ் காந்தி, வி பி சிங், சந்திரசேகர், பி வி நரசிம்மராவ், வாஜ்பாய், தேவகவுடா, ஐக்கே குஜ்ரால், மன்மோகன் சிங் போன்ற பிரதமர்கள் அரசியல் கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் ஆகியவற்றில் முரண்பாடுகளை கொண்டிருந்தாலும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மையமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள். மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம், பன்முகத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை, சுதந்திரம், கருத்துரிமை, சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், மாநில உரிமைகள், உள்ளாட்சி உரிமைகள், மக்களுக்கான அடிப்படை உரிமைகள், அரசு துறைகளுக்கான அதிகாரம், தேச பாதுகாப்பு கட்டி காப்பாற்றப்பட்டது. தொழில் வளர்ச்சி, உற்பத்தி திறன், வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், வறுமை ஒழிப்பு, இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, அண்டை தேசத்து உறவுகள், அறிவியல் வளர்ச்சி போன்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. சாதி, மதம், மொழி கடந்த இந்திய மக்களின் ஒற்றுமையும் தேசப்பற்றும் உலகை வியப்படையச் செய்தது. அனைத்து துறைகளிலும் வல்லரசு நாடுகளோடு போட்டி போடும் அளவிற்கு இந்தியா வளர்ந்த நாடாக மாறியது. இந்தியாவும் இந்திய மக்களும் பெருமை கொண்ட அந்த தருணத்தில் மதவாதிகளின் கைகளுக்கு ஆட்சி மாறியது. பழமைவாதிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் சனாதனவாதிகளிடம் சிக்கியது. இந்துத்வா என்பது பிஜேபி உள்ளிட்ட சண்பரிவார்களின் அரசியல் கோட்பாடு. அது வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டது. அது இந்து கன்சாலிடேஷன் என்கிற இந்து பெரும்பான்மையை அணிதிரட்டுவதற்கான கோட்பாடு. பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில் இந்துக்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டால் போதும் என்கிற கோட்பாடு இந்துத்வா. இந்து ராஷ்டிரத்தை அமைப்பது இந்துத்வா. இந்திய அரசுக்கு அரச மதத்தை இந்து மதம் தான் என்று பிரகடனம் செய்வது இந்துத்வா. இன்றைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த அடிப்படை கோட்பாடுகளை சிதைப்பது இந்துத்வா. இந்தியா என்கிற அழகிய பூந்தோட்டம் சிதைய துவங்கிய நாள், இந்தியாவின் கருப்பு அத்தியாயம் எழுதப்பட்ட நாள், ஜனநாயகவாதிகளை அச்சம் கொள்ள செய்த நாள், இந்தியாவின் பேரழிவுக்கு வித்திட்ட நாள், மே 26, 2014 நாட்டை துண்டாட திட்டமிடும் ஆர்எஸ்எஸ்ஸின் அரசியல் பிரிவு பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது. பிரதமர் நாற்காலியில் நரேந்திர மோடி, சனாதன வெறி கொண்டவர்கள் அமைச்சர்களாக்கப்பட்டார்கள். மதவாதம், சாதியவாதம், சனாதனம், பிறப்பால உயர்வு தாழ்வு, மேல் கீழ்,
இந்த மாதிரியான மனித சமுதாயத்துக்கு விரோதமான பிற்போக்கு எண்ணங்களுக்கு எதிரானவங்க நாங்கள். இப்போ 10 வருஷம் தொடர்ந்து பிஜேபி சென்ட்ரல்ல ஆட்சியில் இருந்துட்டாங்க. மதவெறி அரசியல் தான் வந்து அவங்களுக்கு பிரதானமாக இருந்திருக்கு. கார்பரேட் நலன் தான் ரொம்ப பிரதானமாக இருந்திருக்கு. ஒரு புறம் வந்து சனாதனமயமாதல், இன்னொரு புறம் கார்பரேட் மயமாதல். மற்றபடி இந்த அரசாங்கத்தை நாங்கள் வல்லரசாக போகிறோம், நாடு வந்து உலக அளவில் வந்து பெரிய வளர்ச்சி அடைய போகிறது அப்படின்லாம் வந்து அவங்க சொன்னது எதுவுமே நடக்கலை. அதை விட மோசமாக முன்னே இருந்ததை விட மோசமான நிலைக்கு தான் வந்து தள்ளப்பட்டிருக்கு. பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய மாநிலங்களில் முன்னே தமிழ்நாடு மட்டும்தான் இந்திய எதிர்ப்பு மத்திய அரசு அதிகார குவிப்பை எதிர்க்கிற போராட்டங்கள் என்று இருந்துச்சு. இன்னைக்கு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் கூட அந்த விழிப்புணர்வு உருவாயிருக்கு. இப்போ இந்தி திணிப்பை வந்து அவங்க எதிர்க்க தொடங்கியிருக்கிறாங்க. தாய்நாட்டை நேசிக்கும் அன்பு உள்ளங்களே, நம் முன்னே எழுந்து நிற்கும் கேள்வி: ஜனநாயகமா, சர்வாதிகாரமா, சமத்துவமா, சனாதனமா, சுதந்திரமா, அடிமைத்தனமா, சமூக நீதியா, சமூக அநீதியா, அரசமைப்பு சட்டமா, மனுநீதி சட்டமா? பாஜகவை வீழ்த்த வேண்டும். மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாட்டை கட்டமைக்க எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். தேசிய தலைவர்கள், தமிழக முதல்வர் உள்ளிட்ட மாநில முதல்வர்கள், சர்வாதிகாரத்திற்கு எதிரான தலைவர்கள் மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு, ஜனவரி 26 சிறுகனூர் திருச்சிராப்பள்ளி. எழுச்சி தமிழர் தலைமையில் அணிவகுப்போம். தாய் திரு நாட்டை மீட்டெடுக்க சூளுரைப்போம். வீரட்டும் சர்வாதிகாரம், மீண்டு எழட்டும் ஜனநாயகம்.